அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது சனிப்பெயர்ச்சி பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். 2023 ஆண்டு சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது. இது தரப்போகும் பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். சனி பகவான் இந்த புத்தாண்டு முதல் சில ராசிக்காரர்களை குபேரனாக மாற்ற இருக்கின்றார். காரணம், கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் சனி பகவான் சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் தர இருக்கின்றார். சனி பெயர்ச்சி எப்போது என்று பலவித குழப்பங்களும் இருந்தாலும், திருக்கணித பஞ்சாங்கப்படி வரும் 17ஆம் தேதி தை மாதம் 3ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிக்கு இடற்பெயர்ச்சி ஆகின்றார். கும்ப சனியின் பார்வை மேஷம், சிம்மம், விருச்சிக ராசிகளின் மீது விழப்போகின்றது. இந்த சனி பெயர்ச்சினால் மகரம், கும்பம், மீனம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலமாகவும் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் இருந்து விடுபடவும் செய்வார்கள். இந்த சனி பெயர்ச்சினால் யாரெல்லாம் குபேர யோகத்தை பெறப்போகின்றார்கள் என்று பார்க்கலாம். சனி பகவான் ஒரு ஆயுள்காரகன், கர்மகாரகன், தொழில் உத்தியோகக்காரகன், ஆயுள் அதிகரிக்கவும் செய்வான். நல்ல வேலை, தொழில் அமையவும், நல்ல தொழிலாளர்கள் அமையவும் சனி பகவான் அருள் புரியவும் செய்கின்றார். கடுமையான உழைப்பாளிகள் சனியின் ஆதிக்கத்தை கொண்டவர்கள். ஒருவரின் தொழில் வியாபார ஸ்தலங்களில் நல்ல வேலையாட்கள் கிடைக்க சனி பகவானின் ஆசியும் அவசியம். சனி பகவான் ஒரு கர்மகாரகன், ஒருவரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அதற்கான பலன்களையும் அனுபவிக்கவும் வைப்பார். நன்மை தீமைகளை கொடுப்பதோடு தவறு செய்பவர்களின் தலையில் தட்டி அதற்கான படிப்பினைகளையும் கொடுத்துவிட்டுத்தான் செல்வார். சனி பகவான் அஷ்டம சனி விரய சனியாக இருக்கும் பொழுது சில பாதிப்புகளை கொடுப்பார். கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும், மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனியாகவும் அமர இருக்கின்றார். இந்த சனி பெயர்ச்சினால் பாதிப்புகளை அனுபவிக்கப் போகும் ராசிக்காரர்கள் அதற்கு ஏற்ப பரிகாரங்களை செய்து கொண்டாலே சிக்கல்கள் நீங்கி அதிலிருந்து தப்பித்தும் விடலாம். கடகராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த காலம் அட்டம சனியாக இருக்கப் போகின்றது. இதுவரை உறவினர்கள் பகை, நண்பர்களுடன் பிரச்சனை, பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை போன்றவற்றில் எல்லாம் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாகவும் குறையும். கூட்டுத் தொழில் பிரிவுகளில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தையும் காணலாம். கணவன் மனைவி பிரிவு, இப்படி கசப்பான சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு மறக்க முடியாத நிறைய அனுபவங்களையும் தந்தும் இருக்கும். வர்த்தகத்தில் பகை, உடல் நலத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள், இதனால் செலவுகள், உடல் சோர்வு போன்றவைகளும் ஏற்பட்டு உங்களை ஒரு வழியாக்கியே விட்டது என்றே கூறலாம். வெளிநாட்டு அல்லது வெளி மாவட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு உள்ளூர்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல சிரமங்களை சந்தித்தும் இருப்பீர்கள். அட்டம சனி என்கிறார்கள், அது இன்னும் கொடுமையிலும் கொடுமை என்கிறார்கள் என்றுதான் பயப்படவும் செய்வீர்கள். அவ்வாறு பயமும் வேண்டாம். 8ஆம் இடத்தில் தனது சொந்த வீட்டில், மூல திரிகோண வீட்டில் ஆட்சி செய்கின்றார் சனி பகவான். 2.5 வருடங்கள் மன மகிழ்ச்சியுடனும் இருப்பார். அப்புறம் உங்களுக்கு தீமை என்பது இருக்காது, கவலையும் வேண்டாம், நல்லதாகவே நடைபெறும். ஒரு சில நல்ல அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குரு பார்வை செய்வதால் திருமணம் போன்ற சுப காரியங்களும் ஏற்பாடாகும். குடும்ப பிரச்சனை வந்தாலும் அதை புத்திசாலித்தனமான உங்களுடைய அறிவால் சரி செய்யவும் செய்வீர்கள். யோகத்தையும் சனி பகவான் தருகின்றார். உங்களுக்கு சில நேரங்களில் பற்றாக்குறைகளும் இருந்து வந்து இருக்கலாம். தொழில் சம்பந்தமாக பண பற்றாக்குறைகளும் இருந்து இருக்கலாம். உடனடியாக உங்களுக்கு உதவும் நல்ல மனிதர்களும் கிடைக்கவும் செய்வார்கள். அதற்கான வழிகளையும் சனி பகவான் நிறைவேற்றியே வைப்பார். புதிய தொழில் தொடங்கும் விவகாரங்களில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தினை வைத்துத்தான் நீங்கள் ஆரம்பிப்பதே நல்லது. முடிந்த அளவிற்கு மிக கவனமாக இருப்பதும் நல்லது. வெளிநாட்டு முயற்சிகள் வேண்டாம். யாரையும் குறை சொல்லிக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம். அடுத்தவர்கள் வீட்டு பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடவும் வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருப்பதும் நல்லது. சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். அதே வேளையில் மிக கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். புதிய நம்பிக்கையையும் இந்த காலத்தில் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை தொழில் நன்றாகவும் இருக்கும். உழைப்பு அதிகரிக்கவும் செய்யும். வேலையில் பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கை நிறைய பணத்தையும் புழங்குவீர்கள். அதே சமயத்தில் சில செலவுகளும் ஏற்படும். உங்களை இந்த சனி பெயர்ச்சி நல்லபடியாகவே வைத்திருக்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த குறைபாடுகள் எல்லாம் படிப்படியாகவே குறையும். சாப்பிடவே முடியவில்லை என்று இருந்தவர்களுக்கு கூட உணவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பழக்க வழக்கங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். சுத்தமான சுகாதாரமான உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்வதும் நல்லது. ஒட்டுமொத்தமாக பார்த்துமேயானால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 65% வெற்றி பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி தான். அந்த கோயில்களுக்கு சென்று வழிபடும் பொழுது அந்த கோவில்களில் தெப்பம் இருப்பது மிகவும் நல்லது. அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வணங்கி வருவது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். முடிந்தளவிற்கு திங்கக்கிழமை சென்று வருவதும் நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய உற்சாகத்தையும் தருவதாகவும் அமையும். 12 ராசிகளுக்கான சனி பெயர்ச்சியினை பார்த்தோமே அல்லவா. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். சனி பகவானை விடாமல் சனிக்கிழமை தோறும் வணங்கி வருவது உங்களுக்கு நல்ல பலன்களையே தருவார். எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.